அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ள பதினெட்டு பேர் கொண்ட அதிமுக குழு முடிவு செய்துள்ளதால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி குறித்து விரிவாக பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அக்கட்சியில் ஏற்பட்ட பிளவினால் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் பிரிந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டால் கட்சியில் பிளவு ஏற்பட்டது இந்த அதிகார போட்டியில் கட்சியின் பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக பத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்து வருகிறது இந்த தொடர் தோல்வியை தவிர்க்கும் நோக்கத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் ஈடுபட்டு உள்ளனர் அதிமுகவினர் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் ஆகிய மூன்று அணிகளையும் மீண்டும் கட்சியில் சேர்த்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் இந்த விருப்பத்தை தெரிவிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் ஆகியோர் தனிக்குழுவாக சென்று சேலத்தில் இருந்த பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர் ஆனாலும் அவர்கள் முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிராகரித்து விட்டதாக தெரிய வருகிறது இந்த சந்திப்புக்கு பிறகு அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகம் நெருக்கம் காட்டுவதில்லை என்றும் கட்சி தொடர்பாக எந்த ஆலோசனைகளையும் கேட்பதில்லை என்ற தகவலும் வெளியாகி உள்ளது இந்நிலையில் இக்குழுவில் கூடுதலாக பன்னெண்டு பேர் சேர்ந்து பதினெட்டு பேர் கொண்ட அதிமுக குழுவினர் சென்னை அருகே உள்ள அதிமுக நிர்வாகியின் நீலாங்கரை வீட்டில் கடந்த வாரம் ரகசிய கூட்டம் நடத்தியுள்ளனர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடி தினகரன் ஆகிய அணிகளை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்தும் பழனிசாமியை சம்மதிக்க வைப்பது குறித்தும் விரிவாக விவாதித்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ள நிலையில் அவரின் கருத்தை கேட்க வேண்டிய நெருக்கடிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார் குறிப்பாக அடுத்தடுத்து நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்களில் கூட்டணி பலம் இல்லாத அதிமுக வெற்றி பெற வேண்டுமானால் அதிமுகவை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அக்கட்சியினர் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் மட்டுமே அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற முடியும் என்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது குறிப்பாக அதிமுகவின் பொது செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மரணமடைந்த பிறகு ஜானகி அணிக்கும் ஜெயலலிதா அணிக்கும் ஏற்பட்ட போட்டியால் ஏற்பட்ட பிளவினால்தான் மூன்று சட்டமன்ற தொடர் தோல்விக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவால் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரையில் நடைபெற்ற மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் திமுக தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால் வெற்றி பெற முடியாத நிலைக்கு சுமார் பதிமூணு ஆண்டுகளாக இழந்த ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் அதேபோல் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டுகளில் நடைபெற்ற தொடர்ந்து இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல்தான் திமுகவின் தற்போதைய தலைவரும் தற்போதைய முதலமைச்சராக இருக்கும் மு க ஸ்டாலின் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக தொடங்கப்பட்ட பிறகு அக்கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மன்னம் அடைந்ததால் கட்சியில் ஏற்பட்ட பிளவு போன்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியும் கூட்டணி அமைத்தும் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துதான் திமுகவால் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுகவிற்கு கூட்டணி பலமாக இருந்தாலும் மக்களிடம் செல்வாக்கை இழந்து வருவதை கருத்தில் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் செல்வாக்குடன் உள்ள அதிமுகவை ஒருங்கிணைந்த அதிமுகவாக பலப்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற அக்கட்சியினர் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு உள்ளனர் அக்கட்சியினர் முயற்சிக்கு பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பிடிப்பு கொடுக்காமல் இருந்து வருவது அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மக்களின் செல்வாக்கு உள்ள அதிமுக இழந்த ஆட்சியை கைப்பற்றப் போகிறதா மக்களின் செல்வாக்கு இழந்து வரும் ஆளும் கட்சியான திமுக கூட்டணி பலத்துடனும் பண பலத்துடனும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள போகிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது மேலும் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மாற்று கட்சியினரின் ஆட்சி போகிறதா அல்லது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் தமிழர் நிலத்தில் தமிழர்களின் கட்சியின் ஆட்சி மலர்ந்து ஒரு சரித்திர சாதனையை படைக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நேர்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்